சிந்தன் பூபதியிட்ட கேட்ட அதே கேள்விதான். ஒரு தேர்தலோட உங்களுடைய தேர்தல் உத்தியை மாத்திக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியானது? அதான் இப்போ அது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, ஐந்து கட்சிகளோடும் எந்த விதமான உறவும் இல்லை அப்படின்னு 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த நிலைப்பாட்டை பற்றி யாரும் பேசுவதாக தெரியல. இல்லை, அதாவது பிஜேபி ஆட்சி என்பதை வெளியில் அகற்ற வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதையும் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறோம், ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி சொல்லலை. இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற அபாயம் எப்படிப்பட்டதுங்கிறத பார்த்து சொல்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டிலிருந்து நம்ம பேசும்போது நேரடியாகவே அது நீட்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, நாம் நேரடியாக பாதிக்கப்படுற பிரச்சனைகள் இப்போ மற்ற கட்சிகளும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அதை விமர்சித்து வந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய மதசார்பற்ற கட்டமைப்பை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கத்தை அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும்ங்கிறது முதன்மையான பிரச்சனையா முன்னுக்கு வருது. என்ன காரணம், என்னென்ன காரணங்களுக்காக நீங்க பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்களோ, அந்தந்த காரணங்கள்லாம் இருக்குல்ல, அந்தந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் இன்று ஆதரிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி இடத்திலும் எழுமுனை அளவும் வெளிப்படாது அப்படிங்கிற வாக்குறுதியை உங்களால மக்களுக்கு கொடுக்க முடியுமா? மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்துத்துவத்துடைய தாக்கம் காங்கிரஸ் கட்சியில கூட இருக்குன்னு நம்ம விமர்சிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. மத்திய பிரதேச தேர்தல் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போவும் வெளிப்படையாகவே சொல்லுது, காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேச தேர்தலை எதிர்கொண்ட விதமே இன்னொரு இந்துத்துவ கட்சியை போல இருந்ததுன்னு நாங்கள் பேசுகிறோம், விமர்சிக்கிறோம், வெளிப்படையாக விமர்சிக்கிறோம். ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பசு காவலர்கள் என்கிற பெயரில் நடந்த வன்முறைகள் மத்திய பிரதேசத்தில் உண்டு. ஆனால் என்ன சிக்கல்னா, ஆர்எஸ்எஸ்ஸோடு அந்த ஆர்எஸ்எஸ் வந்து தேர்தல் களத்துக்கே வந்தது கிடையாது, ஆனால் அதோடு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி அமைச்சு ஒரு ஆட்சியை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மத்திய ஆட்சி அதில் குவிந்திருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் ஒரு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே பல பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக தடை செய்யப்பட்ட, குறிப்பாக நாட்டினுடைய மகாத்மா காந்தியவே கொலை செய்த அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் இல்லை தடை மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக தடை செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள்னு பார்த்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றுபட்ட இந்திய கண்டிப்பாக தடை மட்டும் இல்லையா, அது விதிவிலக்கு கிடையாது. என்ன காரணத்துக்கு தடைங்கிறதா நான் சொல்ல வரேன். நான் அது ஒரு இந்தியா சுதந்திர இந்தியா கண்ட முதல் பயங்கரவாத நடவடிக்கை, அந்த நடவடிக்கை கொண்டாடிய ஒரு அமைப்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் தடை செய்யும் பொழுதே இவர்கள் காந்தியுடைய படுகொலையை கொண்டாடியது, அவர்களுடைய கருத்து விஷம்தான் இந்த கொலைக்கு காரணமாக இருந்ததுன்னு உட்பட பேசினது, அதை ஒட்டி நடந்த கலவரங்கள், நாட்டு பிரிவினையின் போது கலவரங்களில் யார் பின்னால் இருந்து செயல்பட்டாங்கன்னு பல இடங்களில் நம்ம ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறோம். தேர்தலில் எதிர்கொண்டு ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் அது வேற, ஆனால் பாரதிய ஜனதாவோடு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு ஃபாசிச அபாயம் இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான உத்தி என்னன்னு பார்க்குறோம். என்ன பிரச்சனைனா, கூட்டணி என்று வந்த உடனே இப்போ சிபிஎம்க்கு ஒரு கொள்கை இருக்குது, சிபிஐக்கே கொள்கையில் மாறுபாடு இருக்குது. எனவே தேர்தல் நேரத்தில் எல்லாரும் தனித்தனியாக இயங்கணும்னு யாரும் பேசலை. அதை கடந்து தான் தொகுதி உடன்பாடுகள் செய்கிறோம், வாக்கு சதவீதத்தை பகிர்ந்துக்கிறோம். தேர்தல் முறை காரணமாக இந்தியாவில் கூட்டணி அரசியலை எந்த விதத்தில் நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி ஏற்பாட்டை சமரசமானது, சந்தர்ப்பவசமானதுன்னு, சந்தர்ப்பவாதமானது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே அளவுகோல்கள் உங்களுக்கும் பொருந்தாதா? இல்லை, அதாவது அரசியலில் சமரசங்கள் என்பது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் என்ன சிக்கல்னா, சந்தர்ப்பவாதம்ங்கிற பேர் எங்கே வருதுன்னு சொன்னால், நேற்று வரை நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, உங்களை பின்பற்றக்கூடிய மக்களை, உங்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்களை ஒரு ஒரு கருத்தை நோக்கி ஈர்த்து வரீங்க, அதற்கு பிறகு திடீரென அவர்களை வாக்கு வங்கியாக மாற்றி விடுகிறீர்கள். இதை வச்சு பேரம் பேசுறீங்க. இது பேரம் பேசப்படுகிறதா, தனிப்பட்ட நலனா, மக்கள் நலனா என்பதை தேர்தல் களத்தில் முன்வைக்க வேண்டிய தேவையும் விமர்சிக்க வேண்டிய தேவை ரெண்டு கட்சிகளுக்கு உண்டு. அவங்க கூட எங்களை சந்தர்ப்பவாதம் சொல்லட்டும், நாங்கள் அவங்களை சந்தர்ப்பவாதம் சொல்கிறோம். ஆனால் எது உண்மை என்று பகுத்து பிரித்து பார்க்கிற வாய்ப்பை குடிமகனுக்கு நம்ம விடணும். இந்த விஷயத்துல உண்மைன்னு ஏதாவது இருக்கா? இருக்குல்ல, இருக்குல்ல. இன்னைக்கு அரசியல் எந்த அரசியல், நான் என்ன கேக்குறேன், எந்த அரசியலை நீங்க ஆதரிக்கிறீங்களோ, எந்த அரசியலை நீங்க ஆதரிக்கிறீங்களோ, அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முடிவுக்கு தான் வர முடியும். ஆமா, அந்த அரசியல் மக்கள் ஒண்ணும் வந்து யூனிவர்சல் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு, மக்கள் வெள்ள பேப்பர் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விதமான அரசியலும் தெரியதான் போகுது. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மக்கள் தான்.
இப்போ என்ன சிக்கல், ஒரு குறிப்பிட்ட முழக்கத்தை வைத்து ஒருத்தரை ஈர்க்கிறோம். இப்போ ஒரு சிபிஐ வழக்கு வந்து கண்டிப்பாக முதல்வர் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆளுநரை சந்திக்கிறோம், இந்த ஆட்சியவே அகற்றணும்னு சொல்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதை ஊழலாச்சின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அதை வந்து ஆளுநர் சொல்லட்டும், ஆளுநர் சொல்றதா இருந்தா தான் அப்பவே சொல்லியிருப்பாரு, ஆளுநர் தான் கையை சேர்த்து வைக்கிறாரு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.